வணக்கம் குழந்தைகளா, சென்ற தமிழ் பாட வகுப்பில் அமுதத்தமிழ் பாடல் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம தினமும் செய்ய வேண்டிய நல்ல ஒழுக்கங்களை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? சரி குழந்தைகளா, இப்போ எல்லாரும் உங்களோட புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 77 எடுத்துக்கோங்க. வகுப்பு யுகேஜி, பாடம் தமிழ், தலைப்பு நல்லொழுக்கம். முதல் படம் பாருங்கள், என்ன இருக்குது? ஒரு குட்டி தம்பி தூங்கி எந்திரிக்கிறான். அதிகாலையில் 7. காலையில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காம சீக்கிரமாக எந்திரிச்சிடணும். அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? இந்த குட்டி தம்பி ப்ரஷ் பண்ணுறான். அப்போ என்னது? பல் துலக்கு. காலையில் எந்திரிச்சனையும் முதல் வேலை என்ன செய்யணும்? ப்ரஷ் பண்ணணும், பல் விளக்கணும். சரியா? பல் விளக்காமல் காஃபியோ டீ எதுவும் என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? இந்த தம்பி என்ன செய்கிறான்? எக்ஸசைஸ் செய்கிறான். அப்போ என்னது? உடற்பயிற்சி செய். டெய்லி என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் அன்றைக்கி நம்ம எப்படி இருப்போம்? சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக இருப்போம். அடுத்த படம் என்ன இருக்குது? இந்த தம்பி என்ன செய்கிறான்? குளிக்கிறான். இப்போ அடுத்த என்ன செய்யணும்? சுத்தமாக குளி. டெய்லி என்ன செய்யணும்? குளிக்கணும், நல்லா சோப்பு தேய்ச்சி சுத்தமாக குளிக்கணும். அப்போ தான் நம்ம எப்படி இருப்போம்? அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நல்லா. சரியா? அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? கடவுளை வணங்கு. குளித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்? கடவுளை வணங்கணும். அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? இந்த தம்பி சாப்பிட்றான். நீங்கள் இன்னும் டெய்லி சாப்பிடுவீங்க தானே காலையில்? நன்றாக சாப்பிடு. சாப்பாடு நல்லா சாப்பிடணும். இது வேண்டாம், அது வேண்டாம், பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை என்ன செய்யணும்? கரெக்டாக சாப்பிடணும். அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? ஸ்கூலுக்கு போகிறான் அந்த தம்பி. பள்ளிக்கு செல். ஸ்கூலுக்கு நீங்களும் டெய்லி கிளம்பி வருவீங்க தானே, அம்மா வந்து விடுவாங்க தானே? அப்போ என்ன செய்யணும்? ஜாலியாக ஸ்கூலுக்கு வரணும். அழுதுகிட்டே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் வரக்கூடாது. அழகாக நீட்டாக யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு பேக்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வரணும். சரியா? அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? பாடங்களை படி. ஸ்கூலில் என்ன செய்யணும்? மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறத கேட்டு நல்லா படிக்கணும். மிஸ் எழுத சொல்கிறத எழுதணும், படிக்க சொல்கிறத படிக்கணும். பாடங்களை படி. அடுத்த படம் என்ன இருக்குது? இந்த தம்பி என்ன செய்கிறான்? பால் விளாட்றான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனையும் விளாடுவீங்க தானே நீங்களும்? மாலையில் விளையாடு. ஸ்கூல்லேருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரம் விளையாடணும். டிவியெல்லாம் பார்க்கக்கூடாது. அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? இந்த தம்பி என்ன செய்கிறான்? படுத்து தூங்கிட்டான். அயர்ந்து உறங்கு. சாயந்தரம் விளாண்டதுக்கப்புறமா என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் படிப்பீங்க, அம்மா படிக்க வைப்பாங்க தானே உங்களை? படிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக என்ன செஞ்சிடணும்? படுத்து தூங்கிடணும். ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்லெல்லாம் பார்க்காம என்ன செய்யணுமோ சீக்கிரமாக படுத்து தூங்கிடணும். நைட்டு சீக்கிரமாக தூங்கினாதான் காலையில் என்ன செய்ய முடியும்? சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். சரி குழந்தைகளா, இப்போ என்னோட சேர்ந்து ஒரு தடவை நீங்களும் சொல்கிறீங்களா? நல்லொழுக்கம், அதிகாலையில் 7, பல் துலக்கு, உடற்பயிற்சி செய், சுத்தமாக குளி, கடவுளை வணங்கு, நன்றாக சாப்பிடு, பள்ளிக்கு செல், பாடங்களை படி, மாலையில் விளையாடு, அயர்ந்து உறங்கு. சரி குழந்தைகளா, இன்றைக்கி நல்ல ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் வீட்டில் தினமும் இதே மாதிரி செய்யணும். செஞ்சு நல்ல பிள்ளைங்கன்னு உங்களை எல்லாரும் சொல்லணும். செய்வீங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.